நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளில் அனைவருக்கும் பிடித்தமான உறவு என்றால் உடனே சொல்வார்கள் தாய்மாமன் உறவுதான் என்று. பள்ளிகளில் விடுமுறை விட்டால் எந்த ஊருக்கு செல்வாய் என்ற படிக்கும் பசங்களிடம் ஒரு காலத்தில், தற்போது அல்ல, எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன் என்று தான் சொல்வார்கள். புதிதாக விளையாட்டுப் பொருள் வைத்திருந்தால் யாருடா வாங்கி கொடுத்தா என்று நண்பனிடம் கேட்டால் எங்கள் மாமா என்பான். அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிடித்தமான உறவு என்றால் அது தாய்மாமன் உறவுதான். எவன் ஒருவன் அக்கா தங்கையுடன் பிறக்கிறானோ அவனே வாழ்வாங்கு வாழ்வான் என்பது சொல்வடை. உறவுகளில் ஆக சிறந்தது தாய்மாமன் உறவு. அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, தம்பி இவற்றை விட சிறந்ததுதான் தாய்மாமன் உறவு. தந்தையின் உறவு என்பது வேறு வகையானது. ஆனால் தாய்மாமன் உறவு என்பது எந்தவித முன் தொடுப்பும் இல்லாது வருவது. தங்கைக்கு தகப்பனாய், அவள் பெறும் குழந்தைக்கு உற்ற பாதுகாவலனாய், நண்பனாக அந்த குழந்தை கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அதன் முகத்தில் அதிக மகிழ்ச்சியை பார்ப்பது தாய்மாமன் தான். இன்றும் மாமா வருகிறார் என்றால் குழந்தையின் சந்தோஷத்தை சொல்லி மாளாது. தன் தங்கையின் குழந்தையை தன் குழந்தை போல கவனிப்பான். அந்த குழந்தைகளின் ஒவ்வொரு நல்லதுக்கும் தாய்மாமனே முக்கியம் என்று தமிழர் பண்பாடு சொல்கின்றது. காது குத்துவதிலிருந்து திருமணத்திற்கு மாலை எடுத்து கொடுப்பது வரையிலும் இன்னும் அனைத்து நல்லதிற்கும் கெட்டதற்கும் தாய்மாமனே முன்னிற்பான். தங்கையின் அல்லது அக்காவின் கணவருக்கு அதிக உதவிகள் செய்வது, எங்கள் மாமா என்று உரிமையோடு அவருக்கு துணையாக சொல்வது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தன் குடும்பத்தை விட, கவனிப்பதை விட தங்கையின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றுபவன் அண்ணன். தனக்காக தன்னை வருத்தி கொள்கிறானே என்று அண்ணன் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒரு நொடி அந்த தங்கை நினைத்தால் என்றால் அண்ணன் மாடி மீது மாடி கட்டி வாழ்வான். எவனொருவன் கூட பிறந்தவர்களை அழவிடுகின்றானோ அவன் எந்த காலத்திலும் சிறந்த வாழவிட முடியாது. சில ஊர் பக்கம் தங்கையின் மகளோ அல்லது அக்காவின் மகளோ இயற்கை குறைபாடு இருந்தால் தாய்மாமனுக்கு தான் கட்டி வைப்பார்கள். தாய்மாமனுக்கு வயதாகிவிட்டால் அவனின் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். தாய்மாமன் உறவென்பது தியாகத்தின் உருவம். இந்த தியாகத்தை தந்தையோ தனையதனையோ செய்ய முடியுமா? அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து வாழ வைப்பவன் கடவுளுக்கும் நிகரானவன் அல்லவா? உறவுகளில் மிகச்சிறந்தது உறவு தாய்மாமன் உறவு என்று அடித்துச் சொல்லலாம். ஆனால் இன்று குழந்தைகளின் பெற்றோர் தனது வேலை காரணமாக வெளியூர்களில் இருப்பதால் குழந்தைகளும் அவர்களுடனேயே இருக்கும். அதனால் இப்போதெல்லாம் தாய்மாமன் உறவு முறை குறித்து சிறிது சிறிதாக குறைந்து வருகின்றது. தாய்மாமன் உறவு என்றால் என்ன என்பதே நிறைய பேருக்கு இப்போ இந்த காலத்தில் தெரிவதில்லை. குழந்தையும் தாய்மாமனை மாதம் ஒரு முறை என்று பார்த்து மாமாவின் முகம் மறைகின்றது என்பதுதான் இன்றைய நிதர்சன உண்மை. நமக்கும் தாய்மாமன்கள் நிச்சயம் இருப்பர். ஆனால் நாம் நமது வேலைகளுக்கு பழுவானாலும் கால ஓட்டத்தாலும் நம் தாய்மாமனை நிச்சயம் மறந்திருக்க மாட்டோம். அதுபோல் நம் குழந்தைகளுக்கு மாமாவின் அருமை பெருமைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். இந்த பதிவு கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக யாராருக்கெல்லாம் தாய்மாமன் இருக்காங்களோ அவங்களோட அருமை தெரிய வரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.